கவரேஜ் எல்லாருக்கும் வணக்கம் பேடிஎம் வரும் பழைய பன்னீர் செல்வமாக திரும்பி வரும் அப்படின்னு சில ப்ரோக்கரேஜ் ஃபார்ம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க எந்தெந்த ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் சொல்லியிருக்காங்க எதனால் அப்படிலாம் சொல்லியிருக்காங்கிற இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வெல்கம் டு காசு பணம் இன்பி வீரா பொதுவாக ஒரு பிஸ்னஸில் நஷ்டம் அடைஞ்சிட்டா அந்த பிஸ்னஸ் பண்ணி அவன் தலையில் துண்டு போடுற அளவுக்கு ஆயிடுச்சு தலையில் துண்டு போட்டு போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு பிஸ்னஸை பண்ணிவிட்டு ஒரு கம்பெனியுடைய ஷேரை ஒரு ஐபிஓ வாங்கிட்டு தலையில் துண்டு போட்டு போகிறது கூட வழி இல்லாமல் அதாவது தலையில துண்டு போடுறதே காசு இல்லாமல் போன கதி எந்த கம்பெனிக்கு நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் நினச்சி நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் இது போனது போனது தானா உண்டியலில் போட்ட காசு தானான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா கடந்த வருடத்தில் இந்த கம்பெனி ஐபிஓ வரும்பொழுது ரெண்டாயிரத்தி எண்பது ரூபாயேந்து ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரூபா அப்படின்னு ஷேர் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க லாட் லாட்டாக தான் வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சாலும் நிறைய பேர் வந்து வாங்கினாங்க பேடிஎம்ங்கிறது ஒரு பாப்புலர் பிராண்டா இருக்கே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கம்பெனியாக இருக்கே கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு வாங்கினாங்க ஆனால் நடந்தது என்னமோ எல்லாருடைய நம்பிக்கைக்கு மாறா தலையீடாக தான் நடந்துச்சு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு லிஸ்ட்டான அந்த கம்பெனியுடைய ஷேர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு தான் அதிகபட்சம் போச்சு அதுக்கப்புறம் வந்து இல்லை கடைசியாக இப்போ வந்து ஐநூறுரூவா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனி ஐபிஓ வந்ததுக்கு முக்கியமான காரணமே அவங்களுக்கு நிறைய கடன் இருந்துச்சு அந்த கடனை அடைக்கணும் அதுக்கப்புறம் சில கார்பரேட் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் வந்தாங்க ஸோ இப்போ ஐசிசி செக்யூரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பேடிஎம் கம்பெனி அவங்களுடைய க்ரோத் அன்னைக்கு போய்கிட்டு இருக்காங்க ரொம்ப தெளிவான பிளானோடு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் அடுத்த பன்னெண்டுலேருந்து பதினெட்டு மாதங்களுக்குள்ள இந்த கம்பெனியுடைய ஷேர் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் மட்டும் சொல்ல கோல்மென்ட் ஸ்டாட்ச் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் மார்கன் ஸ்டான்லி அறநூற்றி இருபத்தி தான் டார்கெட்டு அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டாங்க சரி ஏன் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம்ங்கிறது ஒரு பேமெண்ட் சர்வீஸ் பண்ணக்கூடிய கம்பெனி அவங்க கியூஆர் கோட் மூலமாக பேமெண்ட் சர்வீஸ் பண்ணுறாங்க பேடிஎம்மில் வந்து நம்ம வேலெட்டில் பணத்தை வச்சுக்க முடியுது சென்ட் பண்ண முடியுது இப்படி நிறைய வேலைகள் பண்ணுறாங்கல்ல ஸோ இவனுடைய கோர் பிஸ்னஸுங்கிறது பேமெண்ட் பிஸ்னஸ் மந்த்லி ட்ரான்சாக்ஷன் யூசர்ஸுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னா எண்பது மில்லியனாக இருக்குது அண்ட் மெர்ச்சன்ட்ஸுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதாவது சின்ன சின்ன கடைகளுக்கு அவங்க பேடிஎம் கொடுக்குறாங்க இல்லையா அதனுடைய எண்ணிக்கைங்கிறது முப்பது மில்லியனாக இருக்குது இதை தாண்டி வேறு என்ன பண்ணுறாங்கன்னா லோன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க கலெக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பேடிஎம் போஸ்ட் பெய்ட் பேர்ஸ்னல் லோன் மெர்ச்சன்ட் லோன் கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு அப்படின்னு அடுத்தடுத்து இவங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன விஷயம்னா முன்னாடியெல்லாம் வந்து பேடிஎம் வேலெட்டில் நீங்கள் பணத்தை வச்சுக்கலாம் பேடிஎம்மை யூஸ் பண்ணி ஒருத்தருக்கு வந்து மணி சென்ட் பண்ணலாம் ஆனால் இப்போது பேடிஎம்மை நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் பேடிஎம் மூலமாக நீங்கள் கார்டு வாங்கிக்கலாம் பேடிஎம்மை யூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய சர்வீஸ் அதாவது இண்டி எடுக்கலாம் போது எது எதுலெல்லாம் அவங்களுடைய பிஸ்னஸை உள்ளே நுழைக்க முடியும் எது எதுலெல்லாம் பேடிஎம்மை உள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு ரொம்ப டீப்பாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால தான் இவ்வளோ சர்வீஸ் எல்லாம் வந்து அவங்களால கொடுக்க முடியுது தாண்டி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் சர்வீஸையும் அவங்க பண்ணுறாங்க அதாவது பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லாம் தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் வச்சிருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரியான வேலைகளையும் பேடிஎம் இருக்காங்க இதில் நம்ம சின்ன சின்ன கடைகளில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு பேடிஎம்மில் மணி சென்ட் பண்ணோன்னா அந்த ஒரு வாய்ஸ் கேட்கும் தெரியுமா பெறப்பட்ட பேடிஎம் பேமெண்ட் ரூபாய் நூற்றி அறுபத்தஞ்சி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் அப்படின்லே அந்த சர்வீஸை கொடுக்கறதுக்கும் இவங்க காசு வாங்குகிறாங்க அதாவது அந்த டிவைஸு பொருத்தி கொடுக்குறாங்கள ஒரு டிவைஸ்க்கு மாதத்துக்கு நூறுரூவா சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ் கட்டணும் ஸோ இந்த மாதிரி எங்கேயெல்லாம் வந்து பணத்தை கலெக்ட் பண்ண முடியும் எங்கே இருந்தாலும் நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியும் அப்படிங்கிறதுல ரொம்ப டீப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக பேடிஎம் மாறிட்டு இருக்கு ஸோ இவங்களுடைய லோன் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கியூட் ரிசல்ட்டில் கொடுத்துருந்த விஷயத்தை சொல்கிறேன் ஏழாயிரத்தி முந்நூற்றி பதிமூணு கோடி இதில் வந்து ஃபஸ்ட்டு பேடிஎம் ரெவன்யூ மாடல் அதாவது லோன் சோர்ஸிங் அண்ட் கிராஸ் செல்லிங் அதுக்கப்புறம் இஎம்ஐ சர்வீசிங் அண்ட் கலெக்ஷன் ஸோ கியூ டூவில் அதாவது எஃப்ஐ டுவெண்ட்டி த்ரீல லோன் சோர்சிங் அண்ட் கிராஸ் செல்லில் லோன் அமௌண்ட் அண்ட் டெனியூர் பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி இதனுடைய டெனியூர் வந்து பதினாலு மாதம் மெர்சன்ட் லோன் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி இதனுடைய டென்னியூர் பன்னெண்டு மாதம் அண்டு பேடிஎம் போஸ்ட்பெய்ட் லோன் நாலாயிரத்தி ஐநூறு கோடி மந்த்லி பில்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டோட்டல் டிஸ்பர்ஸ்மெண்ட்டில் ஈரானியர் இயர் க்ரோத்துங்கிறது எப்படி இருக்குன்னா பர்சனல் லோனில் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா க்ரோ ஆயிருக்கு இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் கீட்டோட கம்பேர் பண்ணும்போது எழுநூற்றி முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் க்ரோத் மெர்ச்சன் லோன் ஆயிரத்தி இரநூத்தி எட்டு கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதனுடைய க்ரோத் பார்த்திங்கன்னா முன்னூற்றி நாற்பத்திரெண்டு பர்சன்டேஜ் அதாவது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது பேடிஎம் போஸ்ட் பெய்டு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐம்பது கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இதனுடைய க்ரௌத் நானூற்றி நாற்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் கியூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட இஎஸ்ஓபி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இஎஸ்ஓபின்னா எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா எக்ஸ்பென்சிஸ் நோனஸ் காம்பன்சேஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இது என்னன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மந்த்லி சேலரி வந்துடும் ஆனால் சேலரி வர்றதை தாண்டி இந்த கம்பெனியுடைய த ஷேர் ஹோல்டரும் நீ தான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அதுதான் இந்த இஎஸ்ஓபிங்கிறது அந்த வகையில் இந்த இஎஸ்ஓபி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது அடுத்து ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது இஎஸ்ஓபியில் சிக்ஸ்டி ஒன் பெர்சன்டேஜ் இரான் இயர் க்ரோத் இருக்குது அப்படின்னு க்யூ டூ ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக பார்த்தோம்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் க்யூ டூவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு கோடி கான்ட்ரிபியூஷன் ப்ராஃபிட் வந்து எண்ணூற்றி நாற்பத்தி மூணு கோடி இது வந்து ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் இந்த ரெவன்யூவில் ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் எபிட்டா பிஃபோர் இஸ்ஓபி காஸ்ட் வந்து நூற்றி அறுபத்தாறு கோடி இது டோட்டல் ரெவன்யூவில் நைன் பர்சன்டேஜ் வேல்யூ ஆஃப் லோன் டிஸ்போஸ்ட் வந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி பதிமூணு கோடி ஏற்கனவே நம்ம பார்த்தோம் and merchant subscription பார்த்திங்கன்னா payment device 4.8 million எயிட் growth இதோடைய க்ரோத் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு பார்த்தா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து ஈரான் இயர் க்ரோத்து செவன்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்குது அண்ட் கான்ட்ரிபியூஷன் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் இருக்கு அதே மாதிரி எபிட்டா பிஃபோர் ESOP காஸ்ட்டுங்கிறது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடியாக இன்கிரீஸ் ஆகிருக்கு ஈரான் இயரில் ஓகேவா அண்ட் வேல்யூ ஆஃப் லோன் of loan ஃபோர் எயிட்டி டூ பர்சன்டேஜ் merchant subscription வந்து ஃபோர் பாயிண்ட் இது வந்து கடந்த பன்னெண்டு மாதத்தில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் புதுசாக ஆட் ஆகிருக்கு ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து சூப்பரான விஷயமாக பார்க்கப்படுது இதே நம்ம கோட்ரான் கொட்டை எடுத்தோம்னா கீழே அந்த சார்ட் அப்படியே பாருங்க தெரியும் ஃபோர்ட்டீன் சிக்ஸ்டீன் ஒன் நாட் எயிட் குரோர் தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் அப்படின்னு போயிட்டே இருக்கும் அடுத்து ஒரு முக்கியமான சார்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் ரெவன்யூ க்ரோத் லெட் பை பிளாட்ஃபார்ம் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் இன்க்ரீஸ்டு மானிட்டைசேஷன் அக்ராஸ் பிஸ்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பரில் இருந்து ஒவ்வொரு கோட்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த எந்தெந்த ஏரியாவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க அப்படிங்கிறத இதில் பார்க்க முடியுது அதாவது இப்போது காமர்ஸ் அண்ட் க்ளவுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் குரோராக இருக்குது அதில் வந்து ஈரானியர் குரோத்துங்கிறது ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜாக இருக்குது ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் அதர்ஸ் வந்து த்ரீ ஃபார்ட்டி நைன் குரோராக இருக்குது அதனுடைய ஈரானியர் க்ரோத் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி த்ரீ பர்சன்டேஜாக இருக்குது இருக்கிறதுலே பேமெண்ட் சர்வீஸ் தான் லீடிங் அது வந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு கோடி ஐம்பத்தி ஆறு சதவீதம் அதில் ஈரானியர் க்ரோத் இருக்குது அடுத்தது ஃபினான்ஷியல் சர்வீஸில் ரெவன்யூ ஃபோர் எக்ஸ் அளவுக்கு க்ரோ ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பரில் எண்பத்தி ஒரு கோடியாக இருந்த ஃபினான்ஷியல் சர்வீஸுடைய ரெவன்யூங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பரில் முன்னூற்றி நாற்பத்தி ஒம்பது கோடியாக அதிகரிச்சிருக்கு அடுத்ததாக இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் போஸ்ட் லோன் பேர்ஸ்னல் லோன் மெர்சன்ட் லோன் எல்லாமே ஃபைவ் எக்ஸ் எயிட் எக்ஸ் ஃபோர் எக்ஸ் அப்படின்னு ஈரான் இருக்கிறோம் ஒருத்தருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் செப்டம்பரில் எழுநூற்றி முப்பத்தி எட்டு கோடியாக இருந்த போஸ்ட் லோன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பரில் நாலாயிரத்தி ஐம்பது கோடியாக அதிகரிச்சிருக்கு பர்சனல் லோன் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு கோடியிலிருந்து ரெண்டாயிரத்து ஐம்பத்தஞ்சு கோடியாக அதிகரிச்சிருக்கு மெர்சென்ட் லோன் இரநூத்தி எழுபத்தி மூணு கோடியில் இருந்து ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு கோடியாக அதிகரிச்சிருக்கு ஏன் இதை சொல்ல வேண்டியிருக்குன்னா இன்றைக்கி இந்த கம்பெனி நிறைய லோன் கொடுக்குறாங்க அதாவது மைக்ரோ லோன்லாம் கொடுக்குறாங்க மைக்ரோ ஃபினான்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய லோன் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த லோனை பர்டிகுலர் கஸ்டமர் ரீபே பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாங்கல்ல அந்த இன்ட்ரெஸ்ட்டு இவங்களுக்கு ப்ராஃபிட்டாக ஆகும் அது வந்து அக்யூமிலேட் ஆகும் ஸோ அதனால தான் இந்த கம்பெனி அடுத்த பன்னெண்டுலேருந்து பதினெட்டு மாதங்களில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்னு இந்த ப்ரோக்கரேஜ் ஃபார்ம்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்த கம்பெனி எக்ஸ்சேஞ்ச் ஃபைலின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களுடைய நெட் பேமெண்ட் டேக் ரேட் அப்படிங்கிறது செவன் டு நைன் பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஆவரேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் வந்து நூறு அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் லோன் சோர்சிங்குடைய டேக் ரேட் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க அண்ட் கலெக்ஷனுக்கான டேக் ரேட்டுங்கிறது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ரோக்கரேஜ் ஃபார்ம்லாம் சொல்ல வர விஷயம் என்ன இதுலருந்து அடுத்த பன்னெண்டுலேருந்து பதினெட்டு மாதங்களில் இந்த கம்பெனியுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ப்ளஸ்ஸில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்காக தான் இந்த கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃப்ரீ கேஷ்வோ ஒரு கம்பெனிக்கு நல்லா இருக்குது ப்ளஸில் வருது அப்படின்னா அது நல்ல விஷயம் அந்த கம்பெனி ப்ராஃபிட்டபுளான கம்பெனியாக மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால தான் நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இந்த கம்பெனிக்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஏன்னா இந்த கம்பெனியுடைய இப்போதைய ஃபண்டமெண்டல்ஸ் நிலவரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபகரமான நிலமில தான் இருக்குது முப்பத்தி மூணாயிரம் கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்குது ஸ்டாக்குடைய பி ரேஷியோவே காணும் புக் வேல்யூ வந்து இரநூத்தி நாலாயிருக்கு ஆர்ஓஇ மைனஸில் இருக்குது இருபத்தி ரெண்டு ஆர்ஓசிஇ இருபதுன்னு மைனஸில் இருக்குது ஃப்ரீ கேஷ்வில் வந்து ஆயிரத்தி இன்னொரு கோடி மைனஸ்ல இருக்கு பேஸ் வேல்யூ ஒரு ரூபாயா இருக்கு கரண்ட் ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி இருபது ரூபா அந்த ரெஜில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் தாண்டி இந்த கம்பெனியில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ப்ரோமோட்டர்ஸ் ஹோல்டிங்கே இல்லை எஃப்ஐஎஸ் வந்து செவன்டி செவன் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க டிஎஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ வச்சிருக்காங்க ரிட்டைல் ஹோல்டிங் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் இருக்கு ஸோ ப்ரோமோட்டர் ஹோல்டிங் இல்ல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெட் அலர்ட் தான் அதனால தான் எல்லாருமே பயப்படுறாங்க ஃபைனலாக ப்ராசன்ஸ் கான்சன் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் கான்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு மடங்கு புக் வேலையை விட அதிகமாக ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் லோ இன்ட்ரஸ்ட் கவரேஜ் ரேஷியோ இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் கம்பெனியுடைய ரிட்டர்ன் அண்ணிக்கிட்டிங்கிறது இருபத்தி நாலு புள்ளி ஒன்பது சதவீதம் மைனஸ்லேயே போயிட்ருக்கு கடந்த மூன்று வருடங்களில் அண்டு காஸ்ட் ஆஃப் பாரோயிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஏன்னா இந்த கம்பெனிக்கு போயிருக்கக்கூடிய கடன் எவ்வளோன்னா இரநூத்தி இருபது கோடி ரூபா கடன் இருக்குது டெட்டிஃபிட் ரேஷங்கிறது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து நெட் ப்ராஃபிட்லேருந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்லேருந்து இருந்து எதை பார்த்தாலும் எல்லாமே மைனஸ்ல தான் இருக்கு ஏர்னிங் ப்ரெஷரும் மைனஸ்ல தான் இருக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து அல்மோஸ்ட் ஒரு டெட்ரீ கம்பெனியாக மாறிக்கிட்டு இருக்குது இரநூத்தி இருபது கோடி தான் கடன் இருக்கு முன்னாடி வந்து அதிகமாக இருந்துச்சு அதை வந்து கம்மி பண்ணிட்டு வந்துட்டாங்க இன்னொரு பக்கம் அவங்களுடைய யூசர்ஸ் ப்ளஸ் வந்து மெர்சென்ட் யூசர்ஸோட எண்ணிக்கை எல்லாம் போகிறதுனால போறதுனால அடுத்த குவார்ட்டரில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது எல்லாமே வந்து ப்ராசஸில் இருக்குது அதிகபட்சமாக இந்த கம்பெனி மேலே நம்பிக்கையை வச்சு ஒரு டார்கெட்டை சொல்லியிருக்க கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அது ஐசிசி செக்யூரிட்டிஸ் தான் ஐசிசி செக்யூரிட்டி சொல்லியிருக்க அமௌண்ட் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு அப்படின்னு இருக்காங்க அவங்க தான் வந்து ஒரு ஹையெஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அடுத்த பன்னெண்டுலேருந்து பதினெட்டு மாதத்தில் இது ஒரு ஃப்ரீ கேஷில் இருக்கக்கூடிய கம்பெனியாக மாறிடும் ஃப்ரீ கேஷில் உள்ள ஷேராக மாறும் ஸோ டார்கெட்டை வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கோல்ட்மெண்ட் ஷேர்ஸ் வந்து ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் டார்கெட்டாக வச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் மார்கன்ஸ் நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அறநூற்றி தொண்ணூத்தஞ்சிராக தாங்க டார்கெட் ப்ரைஸ் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் மாதிரி அவங்க வந்து ரேட்டிங் கொடுக்குறாங்க ஐசிஐசி செக்யூரிட்டி சொல்கிற மாதிரி அடுத்த பன்னெண்டுலேருந்து பதினெட்டு மாதங்களில் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கே இந்த ஷேர் ப்ரைஸ் போனாலும் அவ்வளோ உயரத்துக்கு இது ஏறினாலும் ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணி வாங்கினாங்க தெரியுமா அவங்கள வந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பேடிஎம் பண்ணு அப்படின்ட்டு வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை கேட்டுக்கங்க இந்த மாதிரி இந்த ப்ரோக்ரஸ் ஃபார்ம்லாம் இப்படிலாம் சொல்லியிருக்காங்களே நம்பி வாங்கலாமா அப்படிங்கிறத கேட்குங்க ஏன்னா நான் கொடுத்துருக்குறது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு மட்டும் தான் தவிர சஜஷன் அட்வைஸை கொடுக்குறதில்லை அவங்களாம் இப்படி சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக காவேரி பிசை பார்க்க வந்திருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பில்லைக்கான அழுத்துங்க உங்களுக்கு உண்மை போவோம் அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்துங்க நன்றி வணக்கம் பேடிஎம் பண்ணு அது எங்கே பண்ணுறது பண்ணிருச்சு எல்லாரையும்